அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பழமொழி தெரிஞ்சிருக்கும் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு நமக்கு தெரியும் கண்ணால் பார்க்குறதையோ காதால் கேட்குறதையோ நம்ம இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது எது உண்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அப்புறமா அதை பேசணும் அது ஒரு விஷயமா இருக்கலாம் இல்லை யாராவது ஒரு நபரை பற்றினதாக இருக்கலாம் எப்படிப்பட்ட விஷயமாக வேணாலும் இருக்கலாம் இப்போ அதுக்கு உதாரணமாக நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் அது என்னென்னா கருடனும் பாம்பும் ஒரு பாம்பு என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு அது பாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு அது வேலையை பார்த்துட்டு அது போயிட்டு இருந்துச்சு ஆனால் கருடன் சும்மா இருக்காது இல்லையா அது கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு பாம்பு உடனே என்ன பண்ணிடுச்சு அந்த பாம்பை தூக்கிட்டு போயிடுச்சு தூக்கிட்டு பறந்துட்டு போயிட்டுருக்கு பாம்பு துடிக்குது அதோட காலில் இருந்து எப்படியாவது விடுபடணும் அப்படிங்கிறது தான் அதோட நோக்கம் எப்படியாவது நம்ம இதுலேருந்து வெளில வந்துடணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணி துடிக்குது இது தூக்கிட்டு உயர பறந்துக்கிட்டு போயிட்டே இருக்குது அப்படி போகும்போது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஊர் வருது அந்த ஊரில் என்ன பண்ணுறாருன்னா அர அரசர் இருக்கார் அந்த அரசர் அரண்மனையில் விருந்து ஏற்பாடு பண்ணுறாரு அவர் பொதுவாக தான் விருந்து ஏற்பாடு பண்ணுறாரு வழிபோக்கர்கள் வர்றவங்க போகிறவங்க யாராக இருந்தாலும் அந்த அரண்மனையில் வந்தால் சாப்பாடு போட்டு தான் அனுப்புவாங்க அதுக்காக அவர் விருந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த கருடன் என்ன பண்ணுறது பறந்து வர்றது அந்த விருந்து தயாரிச்சாங்க இல்லையா அந்த விருந்து சமைச்சிட்ருக்க இடத்துக்கு மேலே பறந்து போகுது அப்படி பறந்து போகும்போது அந்த பாம்பு துடிக்கிறதுல என்ன ஆகுதுன்னா அதோட ஒரு துளி வஷம் அங்கே சமைச்சிட்டு இருந்த சாப்பாட்டில் விழுந்துருச்சு இது யாருக்கும் தெரியாது இப்படி மேலே போகுது இப்படி விழுறது யாருக்குமே தெரியாது அங்கே உள்ளவங்க யாருக்குமே தெரியாது விழுந்துருச்சு பாம்பு போயிடுச்சு கருடன் தூக்கிட்டு போயிடுச்சு கொஞ்சம் நேரம் ஆன உடனே அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அந்தனர் வரார் சாப்பாடு கேட்டு வர்றார் அரண்மனைக்கு வர்றாரு அவர் அந்த வணங்கிட்டு அரசர் சொல்கிறாரு நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும் ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு சாப்பாடு வைக்கிறாங்க அவர் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ற ஆள் வேறு யாருமே சாப்பிட்ல அப்போதைக்கு அவர் ஃபஸ்ட்டு சாப்பிட்ட உடனே என்னருன்னா என்னாச்சுன்னா ஏற்கனவே அதில் பாம்போட விஷம் பட்டுருச்சு இல்லையா அந்த சாப்பாடை சாப்பிட்டோன்னே அவர் இறந்துட்டார் இப்போ இறந்த உடனே அங்கே வந்து யமலோகத்தில் சித்திரகுப்தனுக்கும் யமதர்மனுக்கும் போயிடுச்சு இந்த செய்தி அவர் இறந்துட்டார் அப்படின்னு அவரோட காரியம் எல்லாம் முடிச்சுட்டாங்க இப்போ சித்திரகுப்தனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்ன சந்தேகம்னா வந்து யமதர்மட்ட கேட்குறாரு யமதர்மா இந்த இவர் இறந்த கணக்கை நான் எதில் எழுதுறது யார் பேரில் எழுதுறது கருடன் பேர்லையா இந்த கருடனை தூக்கிட்டு போணிச்ச காலில் அந்த பாம்பு பேர்லையா அந்த அரசன் பேர்லையா இல்லை சாப்பாடு சமச்சவன் பேர்லையா இல்லை இதை போய் வழியில் போன அந்தனர் சாப்பிட்டாரே அவர் பேரில் எழுதுறதா யார் பேரில் தான் நான் எழுதுறது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு யமதர்மன் சொல்றாரு சித்திரகுப்தா இந்த நிகழ்வை வந்து நீ ஃபஸ்ட்லேருந்து இன்னொரு தடவை நினச்சிப்பார் சரியா நீ அப்படி நினைச்சு பார்க்கும்போது உனக்கு தெரியும் இந்த நிகழ்வை இதோட கணக்கை யார் பேர்ல எழுதணுங்கிறது உனக்கு தெல்ல தெளிவா புரிஞ்சிடும் நீயே இதை இன்னொரு தடவை நெக இந்த நகர்ந்த நிகழ்வை நீ பார் அப்படின்னு சொல்றாரு சித்திரகுப்தன் அதே மாதிரியே பாக்குறாரு அந்த பாம்பு தூக்குறது சமையலில் விஷம் கொட்டுறது எல்லாம் பார்த்துட்டு வரும்போது இவர் புதுசாக ஒரு காட்சி நம்ம இது வரைக்கும் கேட்காத பார்க்குறாரு என்ன பார்க்குறாருன்னா அந்த வழிபோக்கன் அந்த அந்தனர் இருக்காரு ஊரில் அப்போ ஒருத்தரை கேட்குறாரு அரண்மனை எங்கே இருக்குயா அப்படின்னு அவன் சொல்கிறான் நானும் உங்களை மாதிரி வழிபோக்கன் தான் இந்த ஊருக்காரவங்க யார்கிட்டையாவது கேளுங்க அப்படின்னொன்னே அந்த அந்தனர் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோன்னா இன்னொருத்தர் வரார் அந்த ஊரை சேர்ந்தவரே வரார் இங்கே அரண்மனை எங்கே இருக்கு ஐயா அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொல்கிறாரு அந்த கோவில் இருக்குது பாருங்கள் கோவிலேருந்து வலது பக்கம் திரும்பினீங்கன்னா அந்த பக்கம்தான் இருக்குது அரண்மனை அப்படின்னு சொல்லிடுறாரு சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு நீங்கள் ஏன் அங்கே போறீங்க அப்படின்னு இல்லை அரசரை பார்க்கணும் நான் வழியில் போக்கணும் போயிட்டுருக்கேன் பசிக்குதுயா சாப்பாடை சாப்பிட்டுட்டு போகலாமேன்னு கேட்குறேன் ஒரு வயசு சாப்பிட்டுட்டு போகலான்னு அப்படின்னு உடனே அந்த ஊர்க்காரர் அவரே சொல்றாரு ஐயோ என்னது அரண்மனைக்கா போறீங்க அங்கே அரசன் அந்தனர்களெல்லாம் சாப்பாட்டில் விஷம் வச்சு கொண்டுருவானே அப்படின்னு சொல்கிறான் உடனே தான் அந்த சித்திரகுப்தருக்கு புரிஞ்சிச்சு சொன்னானா எமதர்மராஜாவே எனக்கு புரிஞ்சிடுச்சு இந்த கணக்கை யார் பேரில் எழுதணுன்னு அப்படின்னு சொன்னானா இது நம்ம எதுக்காக சொல்கிறேன்னா அந்த வழிபோக்கன் கேட்டார் அவருக்கு அரண்மனைக்கு வழி தெரியாதுன்னு கேட்டார் ஆனால் அதே ஊரை சேர்ந்தவன் நல்லா அரசனை பற்றி தெரிஞ்சவன் என்ன பண்ணிட்டான் தான் பார்க்காததையும் கண்ணாலையும் அவன் பார்க்கல காதால் கூட இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சான்னு தெரியலை ஆனால் அவன் இஷ்டத்துக்கு சொல்லிட்டான் அதனால என்ன ஆயிடுச்சு அவனோட வினைப்பயனை யாரோ ஒருத்தர் ஒரு வழிபோக்கர் அந்தனருக்கு அனுபவிக்க வேண்டியதாக போயிடுச்சு அதனால எப்போவுமே நம்ம கண்ணால் பார்க்கறதையோ காதால் கேட்குறதையோ இதுதான் உண்மை இதுதான் நடந்திருக்குமோ அப்படின்னு அதை சொன்னால் கூட பரவாயில்ல இன்னும் ஏதாவது நம்மளா எக்ஸ்ட்ரா கதையெல்லாம் சேர்த்து சொல்ல வேணாம் ஏன்னால் நம்ம எதாவது ஒன்று சொல்கிறோன்னா நம்ம பசங்க பார்த்துட்ருப்பாங்க ஓ அம்மா இப்படி சொல்கிறாங்க அப்பா இப்படி சொல்கிறாங்களே இந்த அங்கிளை பற்றி அப்போ நம்மளும் இதை மாதிரி சொல்லலாமோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் எதை பார்க்குறோமோ அதில் எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கணும் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லை அதனால கண்ணால் பார்க்குறதையும் காதால் கேட்குறதையும் விட்டுட்டு எதையுமே தீர விசாரித்து அது நடந்திருக்குமா நடந்திருக்காதா இவங்க இப்படிப்பட்டவங்களா இவங்க அதை செஞ்சிருப்பாங்களா செய்ய மாட்டாங்களா அவங்கள பற்றி நமக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கலாம் அது எந்த உறவுகளாக வேணாலும் இருக்கலாம் நண்பர்களாக கூட இருக்கலாம் அதனால எதையுமே தீர விசாரிச்சு அதுக்கப்புறமா தான் அவங்கள பற்றி நம்ம பேசணும் அவங்கக்கிட்ட இருக்க நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம எப்போவுமே சொல்லித்தரணும் அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்